ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாஸ் சமையல். நாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4-5 லவங்கம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி. இதில் நான் 2 நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் நசுக்கி போட்டிருக்கேன். 3/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அதாவது மட்டன் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போது குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் ஒரு 4-5 மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ ப்ரெஷர் இறங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி.